நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். மற்றும் ஒரு அண்டை நாடு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் பல்வேறுபட்ட செய்திகளோடு விளம்பரம் இருக்கிறது அண்டை நாடு. அந்த வகையில் கூடுதல் வரி எதுவும் விதிக்கக்கூடாது என்று பிரதமர் மோடி தெளிவாக அறிவுறுத்தினார் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்று முன்தினம் ஜனாதிபதி உரையுடன் ஆரம்பமாகியது. இந்த நிலையில் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் 2022-2023 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டினை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் நேற்று தாக்கல் செய்திருந்தார். பட்ஜெட்டில் வருமான வரி விலக்கு வரம்பிலோ வருமான வரி விதிப்பு அடுக்குகளிலோ எந்தவிதமான மாற்றமும் செய்யப்படவில்லை. இந்த நிலையில் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்ததற்கு பிறகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று மாலை செய்தியாளர்களை சந்தித்திருந்தார். அப்போது அவர் கூறுகையில், கொரோனா பெருந்தொற்று காலம் என்பதால் கூடுதல் வரி விதிக்க வேண்டாம் என்று பிரதமர் மோடி அறிவுறுத்தினார். பெருந்தொற்று காலத்தில் வரியை அதிகரிக்க அவர் விரும்பவில்லை என்றும் அவர் மேலும் கூறியிருக்கிறார். India's economic growth in the current year is estimated to be 9.2%, highest among all large economies. Effective capital expenditure. With this investment... பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே மத்திய அரசினுடைய நிதிநிலை அறிக்கை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்திருந்த நிலையில், அதாவது நான்காவது முறையாக அவர் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார். பணவீக்க பிரச்சினை, கொரோனாவினுடைய அலை என்று பல்வேறு சவால்களுக்கிடையே இந்த பட்ஜெட்டானது நேற்று நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் அவதானிக்கக்கூடிய மற்றொரு செய்தியாக இருக்கிறது. ஜார்க்கண்டில் நிலக்கரி சுரங்க விபத்தில் சிக்கி 4 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. ஜார்க்கண்டின் தன்பாத் நகரில் நிலக்கரி சுரங்கம் ஒன்று செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் ஈஸ்டர்ன் நிலக்கரி சுரங்கம் லிமிடெட் என்ற பெயரிலான அந்த நிறுவனத்தின் தொழிலாளர்கள் பணியாற்றி வந்திருந்த நிலையில் திடீரென்று சுரங்கத்தினுடைய ஒரு பகுதி இடிந்து விழுந்து விபத்திற்குள்ளாகியிருக்கிறது. இதில் பலர் சிக்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தகவல் அறிந்து வந்த போலீசார் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் சிக்கி 4 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. கோவிட் நிலவரம் என்பது இந்தியாவை பொறுத்தவரைக்கும் பல மாநிலங்களில் பல்வேறு விதமான தரவுகள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நிலையில் ஆந்திராவை பொறுத்தவரைக்கும் தொற்றாளர்களினுடைய எண்ணிக்கை என்பது அதிகமாகவே பதிவாகிக் கொண்டிருக்கிறது. இதனை பின்னணியாக கொண்டு ஆந்திர பிரதேசத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்வரக்கூடிய 14ஆம் தேதி வரை இரவு நேர ஊரடங்கு நீடிக்கப்படுகிறது என்ற அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. கொரோனா பாதிப்புகள் அதிகரித்து வருவதும் குறைந்தும் காணப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அண்மைய நாட்களில் இந்த எண்ணிக்கை சரிவை சந்தித்து வருகிறது. எனினும் ஒரு சில மாநிலங்களில் சீரான பாதிப்புகள் பதிவாகி வருகின்றன. இந்த நிலையில் கோவிட் பரவலை கட்டுப்படுத்த இரவு ஊரடங்கு, முழு ஊரடங்கு உள்ளிட்ட உத்தரவுகள் அமல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆந்திர பிரதேசத்தில் தொடர்ந்து உயர்ந்து வரக்கூடிய கொரோனா தொற்றாளர்களை இனங்கண்டு வரக்கூடிய நிலையில் எதிர்வரக்கூடிய 14ஆம் தேதி வரை இரவு நேர ஊரடங்கு நீடிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் இரவு 11 மணி முதல் அடுத்த நாள் காலை 5 மணி வரை இரவு நேர ஊரடங்கானது அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக அவதானிக்கலாம். இங்கே ராகுல் காந்திக்கு கணக்கு புரியவில்லை என்று, கணக்கே தெரியவில்லை என்று அமைச்சர் பியூஷ் கோயல் கடுமையாக தன்னுடைய கருத்துக்களின் மூலம் விமர்சனம் செய்திருக்கிறார். பார்க்கலாம். காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்திக்கு கணக்கு தெரியவில்லை என்று எதை கூட்டி கழித்தாலும் விடை பூஜ்ஜியமாக வந்து நிற்கிறது என்றும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் விமர்சித்திருக்கிறார். மோடி அரசின் பட்ஜெட்டை ராகுல் காந்தி பூஜ்ஜியம் என சாடியிருந்தார். இதற்கு பதிலளித்த பியூஷ் கோயல் பட்ஜெட்டின் நோக்கத்தை புரிந்து கொண்ட அனைவரும் வரவேற்றிருப்பதாகவும் தெரிவித்தார். எதிர்க்கட்சிகளினுடைய நோக்கம் எதிர்மறையான மனப்போக்குடையது, குறை காணவே அவர்கள் விரும்புகிறார்கள் என்று கண்டித்த பியூஷ் கோயல் பட்ஜெட் மூலம் நிதியமைச்சர் நாட்டிற்கு புதிய பாதையை வகுத்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார்.
அதாவது பட்ஜெட் தொடர்பாக ராகுல் காந்தி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்த நிலையில் எதிர்கட்சிக்கு வேறு வேலையே இல்லை, கடுமையாக இந்த பட்ஜெட் தொடர்பாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறது என்ற சாடல்களை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு கணக்கே தெரியவில்லை, கணக்கு புரியவும் இல்லை என்ற பல்வேறுபட்ட விமர்சனங்களை இப்போது அவர் முன்வைத்திருக்கிறார். அடுத்ததாக, வீதியின் நடுவே தீப்பற்றி எரிந்திருக்கிறது அரசு பேருந்து ஒன்று, ஆனால் பயணிகள் அவருக்கு எவ்விதமான காயங்களோ உயிர் சேதமோ இன்றி அவர்கள் உயிர் தப்பியிருக்கிறார்கள். இது எங்கே பார்க்கலாம். பெங்களூரில் சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து திடீரென்று தீப்பிடித்து எரிந்த நிலையில் உடனடியாக பயணிகள் வெளியேறியதால் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டிருக்கிறது. ஜெயநகர் ஷவுதேன் சைக்கிள் பகுதியில் சென்று கொண்டிருந்த அந்த அரசு பேருந்தின் என்ஜின் பகுதியிலிருந்து திடீரென்று புகை எழுந்தமையைத் தொடர்ந்து தீ வேகமாக பரவியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பயணிகள் பேருந்திலிருந்து அவசரமாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் துரிதமாக செயற்பட்டு தீயை அணைத்துள்ளனர். பேருந்து திடீரென தீப்பிடிக்க என்ன காரணம் என்பது தொடர்பான விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதாவது, வீதியில் சென்று கொண்டிருந்த பேருந்து திடீரென்று தீப்பற்றி எரிந்தமையால் ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. ஆனால் அந்த பேருந்தில் அரசு பேருந்தில் பயணித்த எவருக்கும் எந்த விதமான காயங்களோ உயிர் சேதமோ ஏற்படவில்லை, பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்றே கூறலாம். அடுத்ததாக, தமிழகம் சென்னையில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய 15 டன் ரசாயன கலர் அப்பளங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் வெளியாக இருக்கிறது, பார்க்கலாம். சென்னையில் அப்பளம் தயாரிக்கக்கூடிய இடத்தில் வைக்கப்பட்டிருந்த 15 டன் தடை செய்யப்பட்ட கலர் அப்பளங்களை போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடவடிக்கையினை மேற்கொண்ட நிலையில் இந்த பறிமுதலானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தண்டையார்பேட்டையில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ரசாயனங்களை கலந்து அப்பளம் தயாரிக்கப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு இரகசிய தகவலானது கிடைத்திருக்கிறது. அதிகாரிகள் வருவதை அறிந்து அங்கு பணியாற்றிய ஊழியர்கள் அங்கிருந்து தெரித்து ஓடிவிட்டனர் என்று கூறப்படுகிறது. சுகாதாரமற்ற முறையில் எரிப்பு வைக்கப்பட்டிருந்த 15 டன் கலர் அப்பளங்களையும் 250 கிலோ ரசாயன பொருட்களையும் பறிமுதல் செய்த அதிகாரிகள் அங்கு அந்த தொழிற்சாலைக்கும் சீல் வைத்ததாகவே கூறப்படுகிறது. இதன் உரிமையாளரிடம் மேற்கொண்ட விசாரணையின் போது ஏற்கனவே ரசாயன கலர் அப்பளங்களை தயாரித்த நடவடிக்கைக்கு உள்ளானவர் என்பதும் துறை ரீதியான எச்சரிக்கையை மீறி அவர் இந்த அப்பளங்களை தயாரிக்க முற்பட்டதும் தெரிய வந்துள்ளது. அத்துடன் குறித்த நபருக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதமும் சிறை தண்டனையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அடுத்ததாக, தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளுக்கான நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இடம்பெற இருக்கிறது. இதற்காக அத்தனை கட்சிகளுமே இப்போது தயாராகி கொண்டிருக்கின்றன. போட்டிகள் என்பது மிகவும் தீவிரமாக இருக்கிறது என்று நாங்கள் கூறலாம். இந்த நிலையில் கோவையில் தயாராகி இருக்கிறது அரசியல் கட்சி சின்னம் பொறித்த குடைகள், அதே போல ஆடைகள், சேலைகள் என்பன அங்கே தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்று செய்திகள் வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தில் உள்ள மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிக்கான நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை எதிர்வரக்கூடிய 19ஆம் தேதி ஒரே கட்டமாக இடம்பெறக்கூடிய நிலைமை காணப்படுகிறது. திமுக, அதிமுக உள்ளிட்ட பிரதான கட்சிகளும் தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் தங்களுடைய கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களினுடைய பட்டியலை வெளியிட்டு வருகின்றனர். தேர்தல் என்றாலே கையில் தங்களுடைய கட்சியின் கொடி மற்றும் சின்னத்தோடு தொண்டர்கள் வீதி வீதியாக சென்று வாக்குகளை சேகரிப்பது வழக்கம். இதனால் கொடி தயாரிக்கும் பணியும் தீவிரமடைந்துள்ளது. கோவையில் மாநகர் பகுதிகளில் உள்ள கடைகளில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, தேமுதிக, மக்கள் நீதி மய்யம், நாம் தமிழர் உட்பட அனைத்து கட்சிகளினுடைய கொடிகள் மற்றும் சுயேட்சைகளுக்கென தேர்தல் ஆணையத்தால் ஒதுக்கப்படும் சின்னங்களுடன் கூடிய கொடிகள் தயாரிக்கும் பணியும் துரிதமாகவே இடம்பெற்று வருகிறது. கொடி மட்டுமின்றி அதிமுகவினுடைய கொடி மற்றும் இரட்டை இலை சின்னம் பொறித்த குடைகளும், திமுகவின் கொடி மற்றும் உதய சூரியன் சின்னம் பொறித்த வகையிலான குடைகளும் அந்த கடைகளில் விற்பனைக்கு அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. இது தவிர திமுகவினுடைய கொடி வண்ணத்தில் உதய சூரியன் படம் பொறித்த சேலைகளும், அதிமுக கொடி வண்ணத்தில் இரட்டை இலை சின்னம் பதித்த சேலைகளும் விற்பனைக்கு வந்திருக்கின்றன. தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல் களம் என்பது மிகவும் இப்போது சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கக்கூடிய நிலையில் கட்சியினரும் இந்த கடைகளில் குவிந்து தங்களுடைய
கட்சி சின்னம் பொறித்த கொடிகள், சேலைகள், குடைகள், பட்சு என்று சொல்லி அவர்கள் வாங்கி செல்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. கொடி தயாரிக்கக்கூடிய வியாபாரிகளும் தற்போது மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். விற்பனை என்பது அமோகமாக இருக்கக்கூடியதால் அவர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள் என்றே கூறப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் அபிநந்தன் பதக். இவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை போன்ற ஒரு உருவ ஒற்றுமை உடையவர் என்று கூறப்படுகிறது. அதாவது பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான ஆட்சி நடைபெறக்கூடிய உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரைக்கும் லக்னோ தொகுதியில் போட்டியிட அபிநந்தன் பதக் முடிவு செய்திருந்தார். ஆனால் அவரது கோரிக்கை நிராகரித்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. லக்னோவில் உள்ள சரோஜினி நகர் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட முடிவு செய்திருந்தார். இது தொடர்பாக அபிநந்தன் பதக் கூறும் பொழுது, தான் ஒரு மோடி பக்தன், பாரதிய ஜனதா கட்சி என்னை புறக்கணிக்கலாம், யோகி ஆதித்யா இரண்டாவது முறையாக முதலமைச்சராக வருவதற்கு தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவேன், மோடியும் யோகியும் ஒரு நாணயத்தினுடைய இருமுகங்கள், வெகுஜனங்களுக்காக தன்னலமின்றி உழைக்கக்கூடிய அவர்களினுடைய ஆர்வத்தை பாராட்டுகிறேன், பொருளாதார ரீதியாக இன்னால் எனது மனைவி மீரா பதக்கை ஆதரிக்க முடியவில்லை, எனக்கு 3 மகள்கள் உட்பட 6 குழந்தைகள் உள்ளனர், 2 தவிர மீதம் இருக்கக்கூடியவர்கள் திருமணமாகி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை பாதையில் செல்கின்றனர், எனது மனைவி 2 மகன்களோடு வசித்து வருகிறார் என்றும் அவர் கூறியிருக்கிறார். தான் வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு என்னுடைய மனைவி என்னை தொடர்பு கொள்ளவே இல்லை என்றும், தான் அரசியல்வாதியாகவும் சமூகத்திற்கு சேவை செய்ய விரும்புவதாகவுமே அவர் கூறியிருக்கிறார். அதாவது விவாகரத்துக்கு பிறகு வாழ்க்கையை சமாளிக்க அபிநந்தன் பதக் ரயில்களில் வெள்ளரிகளை விற்று வருகின்ற செய்திகள் கூட வெளியாக இருந்ததை நாங்கள் குறிப்பிடக்கூடியதாக இருந்தது. எது எப்படி இருந்தாலும் இவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை ஒத்த உருவத்தை கொண்டவராக அபிநந்தன் பதக் காணப்பட்டிருந்தார். இருந்தாலும் அவர் சுயேட்சையாகத்தான் போட்டியிடுகிறார் என்ற செய்திகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அடுத்ததாக நாங்கள் இங்கே பார்க்கலாம், வலையில் சிக்கியிருக்கக்கூடிய ஒரு அபூர்வ மீனால் ஒரே நாளில் கோடீஸ்வரராக இருக்கிறார் மீனவர் ஒருவர். பார்க்கலாம், மீனவர் ஒருவர் வீசிய வலையில் கிடைத்த மீன் மூலம் 2 கோடி வரை சம்பாதித்து கோடீஸ்வரராக மாறியிருக்கிறார் மீனவர். ஒடிசா மாநிலம் திகா பகுதியில் மீனவர் ஒருவர் சக நண்பர்களோடு மீன்பிடிக்க கடலுக்கு சென்றிருந்தார். அப்போது அவரது மீன்கிளையில் 122 டெலியா போலா வகை மீன் சிக்கியது. இதனுடைய மதிப்பு சுமார் 2.8 கோடியாகும். ஒரு மீன் மட்டும் சராசரியாக 18 கிலோ எடையை கொண்டிருந்த நிலையில் 1 கிலோ மீன் 13,000 விலை போனதாக கூறப்படுகிறது. கடந்த ஆண்டும் இது போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்திருந்தது. ஒடிசாவின் ராஜ்நகர் பகுதியை சேர்ந்த மீனவர் ஒருவர் வலையில் அரிய வகையிலான டெலவியா போலா மீன் சிக்கியிருந்தது. அப்போது கிலோ 10,000 விற்பனையானதாக கூறப்படுகிறது. இந்த ரக மீனை அந்த பகுதி மக்கள் மயூரி மீன் என அழைக்கிறார்கள். இந்த மீனின் வயிற்றில் உள்ள சில பொருட்கள் மருத்துவத்துறையில் சில அரிய நோய்களை குணப்படுத்த பயன்படுத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனால் தான் இந்த மீனை பல மருத்துவ நிறுவனங்கள் நீயா நானா என்று போட்டி போட்டுக்கொண்டு வாங்கி செல்கின்றவை குறிப்பிடத்தக்கது. அவருக்கு அந்த மீனவருக்கு அதிர்ஷ்ட காற்று வீசியிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். அடுத்ததாக கோவிட் நிலவரங்கள் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஒட்டுமொத்தமாக என்ன கூறுகிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் 100,000 மேற்பட்டவர்களுக்கு கோவிட் தொற்றானது உறுதியாகி இருப்பதாக கூறப்படுகிறது. பார்க்கலாம், இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 161,366 பேருக்கு கொரோனா தொற்றானது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் இன்று தகவலினை வெளியிட்டது. இது நேற்றைய பாதிப்பான 167,059 மற்றும் நேற்று முன்தின பாதிப்பான 209,918 விட குறைவானதாகும். இதனால் இந்தியாவில் கொரோனா பாதிக்கப்பட்டவர்களினுடைய மொத்த எண்ணிக்கை 4,16,30,865 அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா தொற்றிலிருந்து 254,076 பேர் குணமடைந்துள்ளனர். இதனால் இந்தியாவில் கொரோனாவிலிருந்து குணமடைந்தவர்களினுடைய மொத்த எண்ணிக்கையானது 3,92,30,198 அதிகரித்துள்ளது. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்களில் 17,43,059 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 161,366 பேர் கோவிட் தொற்றுக்குள்ளாக இருக்கிறார்கள் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகமானது இந்த அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறது என்பதை நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தொற்றாளர்கள் அதிகளவானவர்களாக இனங்காணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மக்கள் தங்களுடைய சுகாதார நடைமுறைகளை இறுக்கமாக பின்பற்ற வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகள் தங்களுடைய அறிவுரைகளையும் வழங்கி வருகிறார்கள். இதுவரை நேரமும் பல்வேறுபட்ட செய்திகளை வழங்கியிருந்தது அண்டை நாடு நிகழ்ச்சியானது நிறைவு பகுதிக்கு வருகிறது. இன்றைய அண்டை நாடு நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த உறவுகளுக்கு இனிமையான நன்றிகள். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக. இதுவரை பாரதிய நண்பன வணக்கங்கள். வணக்கம். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் டான்ஸ் செய்திகளோடு.